ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீடி ப்ரெக்னன்சி டிப்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஓவுலேஷன் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடலாம், ஆரோக்கியமான கரு உருவாகி நிலைத்திருக்க நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், என்ன உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது, அந்த சமயத்தில் நம்மளோட ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகாமல் நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறதையும் கொடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஆஃப்டர் ஓவுலேஷன் உங்களுக்கு கரு உருவாகி இருந்தால், அந்த கரு நல்ல ஆரோக்கியமாக உங்கள் கர்ப்பையில் பதிகிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தேவைங்க. இது இயற்கையாகவே நம்ம உடலில் இருக்கிற ஒரு ஹார்மோன் தான். இது வந்து இயற்கையாகவே சுரக்கிறது தான் நம்ம உடலில். ஆனால் நம்மளோட டயட்டு, நம்ம சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, நம்ம சரியான உணவுகள் எடுத்துக்காமல் ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிறதுனால தான் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளமே வருது. நிறைய பேர் வந்து காலையில் சாப்பிட்றதே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. சில பேர் காலையில் சாப்பிட்றதே எனக்கு பிடிக்கலை அப்படின்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், இல்லை நார்மலாக சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கும், சரியான உணவுகள் எடுத்துக்காதவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆஃப்டர் ஓவுலேஷன் கரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், உங்கள் கர்ப்பையில் கரு நல்ல ஆரோக்கியமாக பதியிறதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப தேவைப்படுது. இது ஆண் பெண் இருவருக்குமே தேவைப்படுற ஒரு ஹார்மோன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா உங்களோட கர்ப்ப காலத்தில் கருப்பையை பராமரிக்கிறதுக்கும், கருவுறுதலை மேம்படுத்துறதுக்கும், நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளை அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி குறைப்பிரசவம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், கருச்சிதைவு நடக்காமல் இருக்கிறதுக்கும், மாதவிடாய் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரெகுலராக நடக்கிறதுக்கும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் வந்து தேவைப்படுது. இப்போ ஒரு மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 14 days வந்து ஈஸ்ட்ரோஜின் ஹார்மோன் அப்படிங்கிறது தேவை எக்கு க்ரோத் வந்து உங்களுக்கு நல்லா வளர்கிறதுக்கு. ஆஃப்டர் ஓவுலேஷன் 14 days பார்த்திங்கன்னா உங்களோட கரு நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும், கர்ப்பப்பையில் பதிக்கிறதுக்கும், இல்லைன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் வந்து தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இயற்கையான முறையில் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் நிறைந்த உணவுகள் என்ன, அதை நம்ம டயட்டில் ரெகுலராக எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தில் விட்டமின் B6 நிறைந்த ஒரு உணவு தான் இந்த வாழைப்பழம். இது ப்ரொஜெஸ்ட்ரோன் உற்பத்திக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஹார்மோன் அளவை வந்து சீராக்கி தரதுக்கும் இந்த வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் ஓவுலேஷன் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜின் ஹார்மோன் லெவலை அதிகரிக்காமல் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனை உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த வாழைப்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம வந்து ரெகுலராக வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. குறிப்பாக நம்ம கர்ப்பம் தரிக்கிறதுக்கு டிலே ஆகுறவங்களுக்காக நம்ம செவ்வாழை அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ். இந்த பீன்ஸில் துத்தநாகம், மெக்னீஷியம், விட்டமின் B6 போன்ற அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிரம்பியதான். இந்த பீன்ஸும் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவலை கம்மி பண்ணி, அதாவது ஈஸ்ட்ரோஜன் லெவல் ஆஃப்டர் ஓவுலேஷன் அதிகரிக்க செய்யாமல் ப்ரொஜெஸ்ட்ரோன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பீன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆஃப்டர் ஓவுலேஷன் நீங்கள் தாராளமாக பீன்ஸ் எடுத்துக்கலாம். 7 நாள் 7 உணவுகள் என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நான் பீன்ஸ் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் வந்து இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு பச்சை கீரையும் பச்சை காய்கறிகளையும் நான் சொன்னேன். ஆல்டர்னேட் டேவாக நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட ஹார்மோன்ஸ் லெவல் நல்லபடியாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு ஹார்மோன்ஸ் ஏற்றத்தாலும் உங்களுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்களுக்காக நான் அந்த வீடியோ லிங்க்கு உங்களுக்கு நான் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகிற உமனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன நாள் என்னென்ன காய் சாப்பிட்லாம், அப்போலாம் என்ன ஜூஸ் சாப்பிட்லாம், என்ன நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் ப்ரொஜெஸ்ட்ரோன் லெவலை மெயின்டைன் பண்ணான்னு பார்ப்போம். Omega-3 and Omega-6 ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரோன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீடு, பம்ப்கின் சீடு, நட்ஸு, வெண்டைக்காய், பிளாக் பீன்ஸ்,
முழு தானியம், கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரெகுலராக உங்கள் டயட்டில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் லெவல் வந்து ஈஸியாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி விட்டமின் சி நிறைஞ்ச உணவுகள், லெமன் ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க, கேபேஜ் சாப்பிடுங்க, ப்ரொக்கோலி வாங்கி சாப்பிடுங்க. ப்ரொக்கோலி வந்து உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வாங்கி சாப்பிடுங்க. முடியாத பட்சத்தில் நம்மளோட நாட்டு காய்கறிகள், வெண்டைக்காய், கொத்தரங்காய், பீன்ஸ், அவரைக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களால் முடியக்கூடிய சமயத்தில் நீங்கள் ப்ரொக்கோலி வாங்கிக்கோங்க. அது அஃபோர்டபுள் காஸ்ட்டு தான், 45 to 50 ருபீஸ்குள்ளார தான் இருக்கும். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அது ரொம்ப பெரிய செலவாக இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் அந்த ப்ரொக்கோலியும் வாங்கி சாப்பிடுங்க. அதுலேயும் விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் அதையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு விட்டமின் இ வந்து ரொம்ப முக்கியம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுக்கு. அது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஆல்மண்ட், பம்கின் சீட்ல இருக்குது. அதனால தான் மொத்தத்துக்கு உங்களுக்கு நட்ஸை வந்து ரெகுலராக டெய்லி எடுத்துக்கோங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் குறிப்பாக வால்நட்டும் பாதாமும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். அது நீங்களும் சாப்பிடணும், உங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாதாமாக கண்டிப்பாக ஊற வச்சு சாப்பிடுங்க, அதில் தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. வால்நட்டும் ரெகுலராக கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2-3 எடுத்துக்கோங்க. ஆல்மண்டும் ஒரு நாளைக்கு 5 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஜிங்க் நிறைஞ்ச ஃபுட்டான மட்டன், ஃபிஷ்ஷு, வெள்ளை கொண்டக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கலாம். மட்டன் நீங்கள் எடுக்கும்போது அதில் மட்டன் எலும்பு குழம்பு இல்லை எலும்பு சூப்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்படி கிடைக்கலாங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மல் மட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு வந்து ஹை மெர்குரி இல்லாத ஃபிஷ்ஷாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. அதுவும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், 7 நாள் 7 டயட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிர் எடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த பயிர் கூட ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அந்த பயிர் சாப்பிட்றதுல தான். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான பயிர் எடுத்துக்கோங்க. அந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் சாப்பிடக்கூடாத ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்வீட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி அதிக காரமான உணவுகளையும் எடுத்துக்காதீங்க. அதிக ஹீட் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்கில் அடைச்சி வச்சிருக்க ஃபுட்டுலாம் சாப்பிடாதீங்க. எல்லா வீடியோலையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க. நம்ம வந்து குழந்தை டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சில உணவுகள்லாம் நம்ம கண்டிப்பாக தவிர்த்து தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுக்கும்போது அது வந்து உங்கள் உடலை பாதிக்கக்கூடியது தான் தருது. அதனால் உங்கள் உடலுக்கு எந்த ஒரு நன்மையுமே இல்லை. மேலுமா நீங்கள் இந்த மாதிரி உணவுகள்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஆயில் ஐட்டமோ இல்லை இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டோ எடுத்துக்கும் போது அது உங்கள் உடலையும் அஃபெக்ட் பண்ணுது, ப்ளஸ் பேபி ஃபார்ம் ஆகிறதையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் சொல்கிறேன், எப்போதுமே இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்காதீங்க. இயற்கையான உணவுகள் மட்டும் எப்போதும் எடுத்துக்கோங்க. அதிக காய்கறிகள், பயிர்கள், கீரைகள் இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், பிறக்கிற குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமான குழந்தையாக இருப்பாங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம், குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்கள் எவ்வளோ உணவுகள் சாப்பிட்டாலும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அதுவே வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஆள் மனசில் நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தியில் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். அடுத்த வருஷத்துக்குள்ளார உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக குழந்தையோட தான் விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.